அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஆட்களை தேர்வு செய்வார்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பல்வேறு துறைகளில் 8000க்கு மேலே ஜாப்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2021. ஸோ அதனுடைய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ssc.nic.in. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 23/12/2021 23/1/2022 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23/1/2022, அதாவது 11:30 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண அந்த இதில் கரெக்ஷன் இருந்ததுன்னா அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. 28/1/2022 1/2/2022 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் எதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறாப்புல இருந்தால் 200 ரூபீஸ், செகண்ட் டைம் பண்ணுறாப்புல இருந்தால் 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த கரெக்ஷனுக்கு. ஸோ அதுபோக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஃபீஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டயர் 1, அதாவது ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, டயர் 1 டயர் 2. ஸோ அதில் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து 2022 கண்டக்ட் பண்ணுவோன்னு இருக்காங்க. அடுத்து டயர் 2, அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து டயர் 3. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா, டு பி நோட்டிஃபைட் லெட்டர், பின்னாடி நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, டீட்டெயிலாக போஸ்ட், அதாவது குரூப் 1 குரூப் 2. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறலாம். இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து விமன்ஸ்க்கு, அதே மாதிரி SC ST, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 8000க்கு மேலே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கிறலாம். வேக்கன்சி பொசிஷனை அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கேண்டிடேட்ஸ் கார்னரில் போய்ட்டு நீங்கள் 1030 வேக்கன்சி கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறலாம். அதேமாதிரி ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த தேதிக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள், ஃபீ பேயபிள் 100 ரூபீஸ். அதே மாதிரி விமன்ஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பர்சன் டிசபிலிட்டிஸ், PWD அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. அவங்களுக்கெல்லாம் ஃபீ வந்து பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸாமினேஷன் பார்த்துக்குங்க. அந்த டயர் 1 டயர் 2க்கு வந்து எந்த நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன, டைம் டூரேஷன், ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கு இருக்குது, அதேமே சொல்லியிருக்காங்க. அந்த டயர் 1 பார்த்தீங்கன்னாக்கா 0.50 மார்க்ஸ் போகும். அதே மாதிரி டயர் 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா 0.25 அந்த லெஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை நீங்கள் வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. நன்றி, வணக்கம்.